என்ன பார்க்கறோம் பார்த்தீங்கன்னா சும்மையான சாம்பார் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். நான் வந்து நாலு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன், ஒரு உருளங்க எடுத்துருக்கேன், அதை வெட்டிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மாங்காய் எடுத்துருக்கேன், மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், தக்காளி ரெண்டு, சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், அது வந்து ஒரு சின்ன வெங்காயம் தான் ரெண்டு பீஸாக போகிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஜீரகம் 1 டீஸ்பூன், அஞ்சு பூண்டு, ஒரு கப் துவரம் பருப்பு நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த குக்கரில் வாட்டர் ஊற்றிக்கோங்க. நான் வந்து 1/2 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். நெக்ஸ்ட்டு துவரம் பருப்பு ஆட் பண்ணிடலாம். பூண்டு ஆட் பண்ணிடலாம். சீரகம் ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். நம்ம சொன்ன முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் ஆட் பண்ணிடலாம். அடுத்தது பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு கல் உப்பு, கிறிஸ்டல் சால்ட். நெக்ஸ்ட்டு சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அடியிலேருந்து பருப்புலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ குக்கர் வச்சு குக்கரில் மூடிக்கோங்க, அதில் விசில் போட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து ஸ்டவ் வந்து ஃபாஸ்டில் வைக்கிறேன். 2 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து 1st விசில் வந்துருச்சு, 2nd விசில் வந்துருச்சு. அவ்வளோதான். அந்த டைமில் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். என்னோடய கேஸை வந்து வெளில எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட சுவையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம மாங்காய் போட்டுடலாம். மாங்காய் பொறிக்க மூணு அவசியம் இல்லை, அந்த ஹீட்லேயே மாங்காய் நல்லா வெந்து வந்துடும். அது மாதிரி மாங்காய் வந்து நல்லா உடஞ்சும் போயிடாது. நெக்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஃபாஸ்டில் வைங்க. அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு கறிவீரம் போட்டுக்கலாம் சிறிதளவு. சிறிதளவு கொத்தமல்லி தழவும் கருவேப்பிலையும் நம்ம போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம செஞ்ச சாம்பார் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்ம சாம்பார் வந்து தாளிச்சாச்சு.
அவ்வளோதான், நம்மளோட சுவையான ஈஸியான சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான சாம்பார். ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான சிம்பிளான ஈஸியான சாம்பார் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.